78வது சுதந்திர தினம் என்று வரும்பொழுது இந்தியாவில் இருக்கின்ற அனைவருக்குமே இதை கொண்டாடுகின்ற உரிமையும் தகுதியும் உண்டு. ஆனால் தமிழனாக நமக்கு இருக்கின்ற கூடுதல் தகுதி என்பது இந்த சுதந்திரத்திற்காக முதல் முதலாக எதிர்த்து போராடியவர்கள் யார் என்று சொன்னால் அது தமிழினம்தான் என்கின்ற பெருமை நமக்கு என்றைக்குமே உண்டு. அந்த வகையில் பீரங்கியை எதிர்த்து நின்று போராடிய தமிழர்கள் தியாகிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு தங்களுடைய உயிரை ஈந்து நம்முடைய திருநாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்றுத்தந்தவர்கள் என்று அவர்களை இந்த நேரத்தில் வணங்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய குடும்பத்தையும் நான் வணங்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற நிகழ்வுகளை நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கோட்டை கொத்தளத்திலே மூவண்ண கொடி ஏற்றிய பிறகு நேரடியாக இங்கே வந்து இங்கே இருக்கின்ற கொடியை ஏற்றி அதற்கு பெருமை சேர்த்து உங்களுடைய அணிவகுப்புகளெல்லாம் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை எனக்கு தந்தவர் மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். ஆக அந்த வகையில் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். கிளாப்ஸ் கோ. வரும்பொழுதெல்லாம் என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு ஏக்கம், அதை இந்த முறையாக நாம் சரி செய்துவிட முடியாததா என்கின்ற ஒரு கேள்வியை எனக்கு உள்ளே நான் கேட்டுக்கொள்வது என்பது, இங்கே இருக்கின்ற நம்முடைய ஹெட் குவார்டர்ஸ்க்கு என்று ஒரு புதிதான ஒரு பில்டிங்கை நம்ம கட்டியே தீர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம். அதை இந்த முறை எப்படியும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லி அதற்கான நிதியை பெற்று முதலில் அந்த புதிய கட்டிடத்தை கட்ட வேண்டும் என்கின்ற அந்த உறுதியை ஏற்கக்கூடிய நாளாக இப்படி தொடர்ந்து நம்முடைய சாரணர் சாரணியர்கள் நாம் அனைவரும் இந்த நாளில் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டியது என்பது, ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் பிற்படுத்தப்பட்ட மக்களாகவும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, ஏன் குறிப்பாக நம்முடைய பெண்களுக்கான அந்த முழு சுதந்திரம் கிடைக்கின்ற வரையில் நாம் தொடர்ந்து இந்த சமுதாயத்தில் போராடி கொண்டு தான் இருக்க வேண்டும். ஆக அதை மனதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திட வேண்டும். தொடர்ந்து நாம் இந்த சாரண சாரணி இயக்கம் என்று வரும்பொழுது ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இன்றைக்கு பல்வேறு நிகழ்வுகளை, ஏன் நான் தொடர்ந்து 500,000 அல்ல 10,000 அல்ல, இப்பொழுது புதிதாக ஒரு டார்கெட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம், 12,000 உறுப்பினர்கள் நாம் இதில் சேர்த்தாக வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நாம் ஒவ்வொருவரும் செயலாற்றிட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். ஆக அதை மனதில் வைத்து ஒவ்வொருவரும் வருகை தந்திருக்கின்ற மாணவர்களுக்கு, நீங்கள் ஒவ்வொரு ஒரு அம்பாசிடர்ஸ், உங்களை பள்ளிக்கூடத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள், சமுதாயத்தில் உங்களுடைய பங்கு எப்படி இருக்குது என்பதை பார்த்து பார்த்து மற்றவர்களும் இது சேர்கின்ற அளவிற்கு முதல் தொண்டனாக இருக்க வேண்டியது யார் என்று சொன்ன யூனிஃபார்ம் போட்டதுக்கப்புறம் என்னுடைய முதலிலிருந்து மேடையில் இருக்கின்ற பல்வேறு நிலையில் இருக்கின்ற நிர்வாகிகள் முதலிலிருந்து நாம் ஒவ்வொருவருமே அதை பின்பற்றக்கூடியவர்களாக என்னால் ஒரு 10 பேர் நான் சேர்க்க முடியும் என்ற அளவிற்கு நாம் அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டும். அதை நமது மாணவ செல்வங்கள் நீங்களும் நம்முடைய பெருமதத்திற்குரிய ஆசிய பெருமக்களும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் அதை செய்திட வேண்டும் என்கின்ற என்னுடைய ஆசை. நம்முடைய நிறுவன தந்தை இந்த பேடன் பாவல் பற்றி நம்ம ஒவ்வொரு முறையும் நாங்கள் பேசிட்டே இருக்கணும். ஒரு மனிதனுடைய முழு மகிழ்ச்சி என்பது எங்கே அவன் அடைகிறான் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு அந்த மகிழ்ச்சியை அவன் தேடி தரும்பொழுது தான் என்பதுதான் அவருடைய இறுதி வாக்கியமாக இருந்தது. ஆக அவர் நிறுவனராக இருந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் இது பரவி கிடைக்குது என்று சொல்லும் பொழுது நமக்கான பெருமை 1955 நம்முடைய மதுரை மண்டலத்தில் இருக்கின்ற நாட்குறிப்பு சொல்லுது, அந்த காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டு என்பது நம்முடைய முனைவர் அறிவொளி சார் அதே மாதிரி மேலே இருக்கின்ற கண்ணப்பசை இவர்கள் அனைவருடைய முயற்சியோடு வைர விழாவை நாம் கொண்டாடப் போயினோம், அது தமிழ்நாட்டில் நாம் கொண்டாட வேண்டும் என்கிற அனுமதியை பெற்றது மட்டுமல்ல முத்தமிழர் கலைஞருடைய 100 நிறைவை முன்னிட்டு அவருடைய பெயரில் முத்தமிழர் கலைஞருடைய சென்டினரி என்கிற அந்த பெயரில் அந்த ஜூப்ளியை நாம் கொண்டாட இருக்கின்றோம், அந்த ஜாம்புரியை நாம் கொண்டாட இருக்கின்றோம். அதுவும் எங்களுடைய திருச்சி மாவட்டத்தில் அதை மிக எழுச்சியான முறையிலே நேஷனல் லெவலில் அதை நாம் கொண்டாட வேண்டும் என்று சொன்னாலும் இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கின்றது, அதை எப்படியாவது இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டாடிட வேண்டும் என்கின்ற ஆசை ஏற்கனவே முத்தமிழர் கலைஞருடைய காலத்தில் தான் அதை இன்டர்நேஷனல் லெவலில் நம்ம கொண்டாடி இருக்கிறோம் என்று சொன்னாலும் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு பெருமை தேடி தருகின்ற விதமாக நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலை பெற்று அடுத்த ஆண்டு அதை நாம் நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம் என்று சொல்லும்போது அதற்குள்ளாக நாம் அதிகப்படியான உறுப்பினர்கள் நாம் சேர்த்தாக வேண்டும். ஏன்னா தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற சாரண சாரணி இயக்கம் எப்படி செயல்படுகிறது என்று வெளிநாட்டிலிருந்து வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடியவர்கள் எல்லாம் நம்மை பார்த்து
வியக்கத்தக்க வகையில் அதை நாம் செய்தாக வேண்டும் என்று சொன்னால் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. புத்தமிழிஞருடைய கலைஞருடைய பெயரில் என்று வரும் பொழுது சிறுவர் சாரண்யம் என்கின்ற புத்தகத்தை ஆங்கிலத்தில் எழுதினார் பேடன் பாவல். அது வெறும் ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருந்தது. 1973 தான் முத்தமிழர் கலைஞர் அதை தமிழில் மொழிபெயர்க்க உத்தரவிட்டு அது தமிழிலே முயற்பெடுத்தப்பட்டு அன்றைக்கு மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சராக இருந்த ஐயா நாவலர் அவர்கள் அதற்கு அணிந்துரை எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட முத்தமிழர் கலைஞருடைய பெயரில்தான் இந்த ஆண்டு வைர ஆண்டாக நாம் சாரணசாரணி இயக்கத்துடன் இந்த மாநாடை நாம் நடத்த இருக்கின்றோம். இந்த கல்வியாண்டில் நாம் அதை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று சொன்னால் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் எனக்கு தேவைப்படுகின்றது. ஆக அந்த வகையில் தொடர்ந்து நம்முடைய மாணவ செல்வங்கள் சமுதாயத்திற்கு நான் சொல்வது போல தான், இது மக்களுக்காக ஒரு சகோதரர்களாக பார்க்கக்கூடிய மக்களுக்காக மட்டும் நாம் பணியாற்றவில்லை, இயற்கைக்காக நாம் பணியாற்றுகின்றோம், கால்நடைகளுக்காக நாம் பணியாற்றுகின்றோம். இப்படி நம்மளை சுற்றி இருக்கிற என்வாயன்மெண்ட்டில் நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஒழுக்கத்தோடு நாம் இருக்க வேண்டும், நம்முடைய சுய ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும், சுத்தபத்தமாக நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று எடுத்து சொல்லக்கூடிய இயக்கம் நம்முடைய சாரணசாரணி இயக்கம். ஆக அப்படிப்பட்ட சாரணசாரணி இயக்கத்தில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற இந்த வாய்ப்பு என்பது எல்லோருக்கும் கிடைத்து விடாது. அது கிடைப்பது முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் சொன்ன சமுதாயத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோமோ அது மீண்டும் இந்த சமுதாயத்திற்கு திருப்பி செலுத்தக்கூடிய முதல் இயக்கமாக என்றும் நம்முடைய சாரணசாரணி இயக்கம் அமையட்டும் அமையட்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னோடது 78வது விடுதலை நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த அளவின் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.